பட்டய லக்னம் பத்ததி, ஜாதகம் வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இவருடைய பிறந்த லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். சரி, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு வந்து நாலாம் பாவம் ஏழாம் பாவம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு தான். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேச போற லக்னம் பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததி. அக்ஷய லக்ன பத்ததியில் ஒரு சார்ட், அதாவது ஒரு ஜாதகம் வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இப்போ இவருக்கு வந்து 24 வயசு ஆகுது. ஆக்சுவலாக இவருடைய பிறந்த லக்னம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திலிருந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்தில் இப்போ அக்ஷய லக்னம் போகுது. ஆக்சுவலாக அஞ்சாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்திலேருந்து பிறப்பு லக்னம் வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திலேருந்து அஞ்சாம் பாவத்தில் சனி கேது இருக்காங்க. ஆறாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இவர். ஏழாம் பாவம், அதாவது துலா, அதாவது ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாலு கிரகங்கள் இருக்குது. பதினோராம் பாவத்தில் ராகு இருக்கார். ஓகேங்களா? ரெண்டாம் பாவத்தில் குரு இருக்கார். இப்போது எப்போவுமே அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு வரும்போது லக்னம் வந்து வளர்ச்சி அடையும். ஒரு ஒரு பாவத்துக்கும் லக்னம் வந்து வளரும். ஆக்சுவலாக 24 வயசில் இவருடைய அக்ஷய லக்னம் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்து போயிட்டுருக்கு. கும்ப அக்ஷய லக்னத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் இதில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சரி, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி ஸ்தானம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அப்படியே மூணாம் பாவம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மூணாம் பாவம் முயற்சி ஸ்தானம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அந்த முயற்சி ஸ்தானம் மகரமாக இருக்குது. மகரம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாவம், இந்த பாதத்தில் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தார் இவர். ஆக்சுவலாக அப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போது நான் வந்து இப்போது போகிற அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ தான் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 2020 வந்து இவருடைய லக்னம் வந்து கும்ப ராசி உள்ள நுழைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா, இந்த லக்னத்திலிருந்து நம்ம எப்படி பலன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய லக்னத்தில் நாலாம் பாவம் ரிஷபமாக வரும் இல்லைங்களா. இந்த இவருக்கு வந்து நாலாம் பாவம் ஏழாம் பாவம், அதாவது கும்பராசிக்கு ஏழாம் பாவம் வரும்போது உங்களுக்கு அக்ஷய லக்னம் இதுலேருந்து ஏழாம் பாவம் வந்து சிம்மராசி ஒர்க் ஆகும். அக்ஷய லக்னத்திலிருந்து பத்தாம் பாவம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ பிறப்பு லக்னமே பத்தாம் பாவமாக வேலை செய்யும். ஓகேங்களா? அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படின்ற போது அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாவத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் பார்க்கணும். ஆக்சுவலாக அவிட்ட நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கார். அவிட்ட நட்சத்திராதிபதி கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கார். ஓகேங்களா? இப்போ கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கும்ப லக்னத்தை தான் இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? அந்த நட்சத்திராதிபதியும் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கார். அப்போது நட்சத்திராதிபதி ரிஷபத்திலிருந்து ஏழாம் பாவமாக வந்து அந்த விருச்சகத்தை வந்து பார்க்குறார் அவர். அப்போது பத்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். பிறப்பு லக்னம் விருச்சக லக்னமாக இருக்கும்போது அதனுடைய பத்தாம் பாவ அதிபதி இப்போ நட்சத்திர அதிபதி, இப்போ நட்சத்திரத்துக்கு நாலாம் இடத்துல, அதாவது அக்ஷய லக்னத்துக்கு நாலாம் பாவத்திலிருந்து சூரியனுடைய பார்வை வந்து எதில் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் விருச்சிக லக்னமாக, பத்தாம் பாவத்தில் விருச்சிக லக்னத்துக்கே விழுது. அப்போ லக்னம் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறத விட அக்ஷய லக்னம் வந்து கும்ப லக்னமாக இருக்கும்போது ஏழா பத்தாம் பாவமாக வந்து விருச்சிகத்தை காமிக்குது இல்லைங்களா, அந்த லக்னம் வந்து அந்த அந்த ராசி வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போ பத்தாம் பாவமும் இவருக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். பத்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா. இப்போ பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் வந்து எதில் இருக்காருன்னு சொன்னோம், நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காரு.
ப்ளஸ் வந்து இந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில், அதாவது ரெண்டாம் பாதத்தில் இருக்கார். சூரியன் வந்து பத்தாம் பாவத்து அதிபதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆக்சுவலாக மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், ஓகேங்களா? அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் பலப்படும்னு சொல்லலாம். இந்த லக்னம் வந்து எப்போ வந்து இவருக்கு வந்து கும்ப லக்னம் முளையும் போகிறதுக்கு ஒவ்வொரு நேருக்கு முன்னாடியே நான் சொன்னேன், உங்களுக்கு ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும், அதன் மூலமாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரும், ஜாப் வரும் என்ற விஷயம். இதுதான் ஜாப் தான், முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உட்காந்து அவர் நிறைய ஜாப்லாம் தேடிட்டு இருக்காரு, நிறைய இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார், நிறைய வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இப்போது அக்ஷய லக்னம் வந்து கும்ப லக்னம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போத்துலேருந்து உங்களுக்கு நல்ல டைம் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்க் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அதில் வந்து பெரிய லெவலில் எழுதி ஆல் ஓவர் இந்தியா லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க, அந்த லட்சக்கணக்கான பேரில் இவர் ஒருத்தராக எழுதி ஒரு 76 பேர் செலக்ட் பண்ணாங்க, அதில் வந்து இவர் ஒருத்தராக வந்து செலக்ட் ஆனார். ஆக்சுவலாக இவர் அது இல்லாமல் பர்சனல் இன்டர்வியூவில் அந்த 76 பேரும் அட்டன் பண்ணி அந்த ஒரு 6 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்காக. அந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்காக 6 பேர் மட்டும் செலக்ட் பண்ணும்போது இவர் ஒருத்தராக செலக்ட் ஆகி அதில் வந்து நம்பர் 1 வந்து இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் போய் உட்காந்துருக்கார். ஆக்சுவலாக அது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது முன்பாகவே நம்ம சொல்லிட முடியும். அக்ஷய லக்ன பத்தி மூலமாக முன்பாகவே நம்ம சொல்ல முடியும். அதாவது சூரியனாக இருந்து அந்த அக்ஷய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல உட்காந்து பத்தாம் பாவத்தை பார்த்து இந்த பத்தாம் பாவத்து நட்சத்திரத்தில் சூரியன் உட்காந்துட்டாரு அப்படின்னாவே அப்போவே குவாலிஃபிகேஷன் வந்துடும் அவங்களுக்கு. அது இல்லாமல் இவர் பிறந்தது வந்து அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து அப்புறம் வந்து பரணி நட்சத்திரம் போகும் உங்களுக்கு. பரணி நட்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த அக்ஷய ராசி வந்து நகரும், அதாவது சூரிய திசை வந்து இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு பிறந்திருக்கு ஆக்சுவலாக சூரிய திசை. அப்போவே நம்ம பார்த்து சொன்னோம் உங்களுக்கு 96% 98% உங்களுக்கு அது கன்ஃபார்மாக அந்த ஜாப் வந்துடும் சொன்னோம். நிறைய விஷயங்கள் பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தோம், அதெல்லாம் வந்து அவர் பண்ணார். இப்போ வந்து நல்ல பொசிஷனில் குவாலிஃபை ஆகி உட்காந்துட்டார். இந்த இப்போ வந்து ட்ரைனிங் பீரியடில் இருக்கார் அவர். ஆக்சுவலாக இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து கொஞ்ச காலம் தான். ஆக்சுவலாக இந்த ட்ரைனிங் பீரியட் நீங்கள் செப்டம்பர் அக்டோபரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து ஆர்டர் கொடுத்து நீங்கள் உட்காந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஜாப் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகி அப்போது செப்டம்பர் மாதம் வந்து அவங்க அந்த பொசிஷனில் வந்து உட்காரத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் முதற்கொண்டு எல்லா விஷயமும் வந்து அவருக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்தி மூலமாக நீங்கள் துல்லியமாக வந்து அதாவது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் என்ன நடக்குது, 45 நாள் என்ன நடக்குது, 5 நாள் என்ன நடக்குதுன்றது துல்லியமாக நீங்கள் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுன்ற விஷயம்தான் முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக துல்லியமான பலனை வந்து எடுக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி வந்து யார் ஜாதகம் கொடுக்குறாங்களோ பர்த் டைம் கரெக்ஷன் பண்ணி அந்த சார்ட் வந்து இந்த டைமில் இந்த இன்சிடென்ட் நடக்கும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம பர்த் டைம் கரெக்ஷன்லாம் பண்ணி அந்த ஜாதகத்தை போடுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷனே சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த பர்த் டைம் கரெக்ஷனும் இதில் இருக்குது. அதனால் அக்ஷய லக்ன பதவி ரொம்ப அக்யூரட்டாக துல்லியமாக ஒரு பலனை இருந்து எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே பயன்படும்ன்றது உண்மையான வார்த்தை. நன்றி, வணக்கம்.